வெல்கம் டு விவேஸ் கிச்சன். இன்னைக்கு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு சாக்லேட் கேக் பண்ணலாம் வீட்லேயே ஈஸிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. போர்பன் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. யூ கேன் டேக் எனி சாக்லேட் பிஸ்கட்ஸ், அதாவது நீங்கள் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பேக்கெட் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். தென் மில்க் மெய்ட், அது ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ஆஃப் மில்க், அது தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மூணையும் வச்சு எப்படி செய்யலாம்னு எனக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பர்பன் பிஸ்கட் எடுத்து இந்த ஜாரில் வந்துட்டு மிக்சர் ஜாரில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு ஃபைன் பவுடரை நீங்கள் அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பவுடர் ஆயிருக்கு, இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும். இப்போ இது ஒரு போல்ல நம்ம கொட்டிக்கலாம். ஓகே, நான் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல பவுடர் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இதுதான் இந்த பதம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதில் என்ன பண்ணனா மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்படி ஆட் பண்ணாமல் கூட உங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான கேக் வருது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி செட் பண்றதுக்காக கொஞ்சமா நான் மில்க் ஆட் பண்றேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நீங்க ஒரு ஹேண்ட் பீட்டர்ல நல்லா அப்படி பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன்ல நீங்க ஃபார்ம் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். அந்த லம்ப்ஸ் எல்லாம் நல்லா இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு திக்காக வந்துடணும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாத்திரத்தில் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்சர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஓவன் கிடையாது, குக்கரில் வந்து சால்ட் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, பட் நான் இன்னைக்கு அப்படி பண்ண போகிறதில்ல. அது எப்படின்னு பார்க்கல வாங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் எப்படி வைங்க, இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த மிக்சர் இதில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இந்த லிட்டை போட்டு நல்லா மூடிடலாம். 25-30 மினிட்ஸ் இதை வந்து நல்லா பேக் பண்ண வைக்கலாம். ஓகே, இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பொங்கி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஃப்ளஃபியாக அப்படி வருது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்து உங்களுக்கு வந்துருக்கு, ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை வந்து கூல் டவுன் பண்ணி நம்ம எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி இந்த மாதிரி உங்களுக்கு கேக் வந்திருக்கும். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கேக் வந்துருச்சு. ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு.